இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. வழக்குகள் தொடர்வதற்கான அனுமதி, நீண்ட கால நிலுவை மற்றும் மசோதாக்களுக்கான ஒப்புதல் தொடர்பாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கான ஒப்புதல் தரக்கோரி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடிதம் எழுதியுள்ளார். அவரின் அந்த கடிதத்தில், ஊழல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிட இசைவு ஆணைக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதையும், ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதையும் குறிப்பிட்டு விரைவான நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று ஆளுநரை கேட்டுள்ளார். முன்னாள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் பி வி ரமணா ஆகியோர் குட்கா வியாபாரிகளிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத்திய புலனாய்வு அமைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு ஆணையை சிபிஐ கோரியது. மாநில அமைச்சரவையும் இந்த இசைவு ஆணை கோரும் சிபிஐயின் கோரிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு 12/9/2022 அன்று அனுப்பியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதுவரையில் இந்த கடிதம் தொடர்பாக எந்தவித பதிலும் கிடைக்க பெறாமல் முன் எப்போதும் இல்லாத அளவில் தாமதப்படுத்துவதால் இந்த வழக்கில் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்று அமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இரண்டு நிகழ்வுகளில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம், முன்னாள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி மற்றும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணை கோரியது. இந்த கோரிக்கைகளுக்கு மாநில அமைச்சரவை அனுமதி கொடுத்து அதற்கான கடிதங்கள் முறையே 12/9/2022 மற்றும் 15/5/2023 ஆகிய தேதிகளில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த கோரிக்கை கடிதங்களும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. முந்தைய அதிமுக அமைச்சர்கள் மீதான எந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளிலும் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட தேவையான இசைவு ஆணையை இதுவரை ஆளுநர் அவர்கள் வழங்கப்படவில்லை என்பதை அமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் வழக்குகளில் இசைவு ஆணை நிலுவையில் இருப்பது தவிர மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 13 மசோதாக்கள் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளது. இவற்றில் 2 மசோதாக்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கிறது. எனவே மேல் குறிப்பிட்ட முக்கியமான கோப்புகள் மற்றும் மசோதாக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி இனியும் தாமதிக்காமல் ஊழல் வழக்குகளில் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணையையும் மசோதாக்களுக்கு ஒப்புதலையும் வழங்க வேண்டும் என்று தன்னுடைய கடிதம் மூலம் ஆளுநருக்கு அமைச்சர் ரகுபதி கோரிக்கை வைத்துள்ளார். இதை ஏற்கும் பட்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.